வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அங்கே காவல் தெய்வங்களை நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். காவல் தெய்வங்கள் மற்ற தெய்வங்களை போல அல்லாமல் எப்போதுமே நமக்கு காவலாக வரக்கூடிய தெய்வங்களாக நம்பப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் திரும்பிய திசையெல்லாம் முனிகளுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பூட்டு முனி, வெண்ணங்குடி முனியப்பன், செட்டிக்காட்டு முனியப்பன், தலைவெட்டி முனியப்பன் அப்படின்னு நிறைய முனியப்பன் சுவாமிகளை பார்க்க முடியும். நீங்கள் இது போன்ற முனியப்பன் சுவாமி கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுடைய குலதெய்வமாக இந்த முனியப்பன் சுவாமி இருக்காரு அப்படின்னா மறக்காமல் சொல்லலாம். மேலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வழிபடக்கூடிய முனிகளின் பட்டியல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் இன்றைக்கும் நிறைய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்குது. நிறைய விஷயங்கள் மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவையெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேர்வராயன் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கற்பகம் கிராமத்தில் இருந்து 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோவிலை நம்மளால் பார்க்க முடியும். 10 அடி உயரத்தில் ராஜ அலங்காரத்தில் இருட்டுக்கல் முனியப்பன் அருள்பாலித்து வராரு. மேலும் விநாயகர், சிவன், சக்தி, கிருஷ்ணர், முருகன் என எல்லா சுவாமிகளும் உடன் இருப்பது இந்த கோவிலில் கூடுதல் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் மண்ணையும் மனிதர்களையும் பயிர்களையும் அனைத்து உயிர்களையும் காப்பதற்காக ஊருக்கு ஒரு காவல் தெய்வத்தை நம்ம முன்னோர்கள் செய்து வச்சாங்க. தற்போது கருப்பண்ண சுவாமி, சுடலை மாடன், நாட்டு முனி, சங்கிலி கருப்பன், மதுரை வீரன் அப்படின்னு அழைக்கப்படுவதா கிராம தெய்வங்கள் குறித்த ஆய்வுகள் நிறைய சொல்லப்படுது. பொதுவாகவே இது போல கிராமத்து தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லும் போதே இது நம்மளுடைய குலத்தையே காத்த தெய்வம் அப்படின்னும், நம்ம முன்னோர்கள் தான் இப்படி குலதெய்வமாக நாம் வைத்து வழிபடுகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குன்னு சொல்லலாம். இது யாராலும் மறுக்க முடியாத ஒரு கருத்து. அந்த வகையில் சேர்வராயன் மலை தொடரில் காவல் தெய்வமாக கற்பகம் கிராமத்தில் அருள்பாலித்து வர்றவர் தான் இந்த இருட்டுக்கல் முனியப்பன் அப்படின்னு சொல்லலாம். சுற்றிலும் அரணா மலைகள் சூழ்ந்து நிற்க பச்சை பசேல் அப்படின்னு வயல்களை தென்றல் தழுவிவிட ரம்மியமாக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த பகுதியில் அருவாமேசை ஆளுயர அறிவாளோடு அருள்பாலித்து வராரு இந்த மிரள வைக்கும் இருட்டுக்கல் முனியப்பன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் இந்த சேலத்து இருட்டுக்கல் முனியப்பன் கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த கோவிலுக்கு முன்புறம் இருக்கக்கூடிய வேல் கம்பியில் உயிரோடு குத்தப்பட்ட கோழிகளையும் திரும்பிய திசையெல்லாம் மண் பொம்மைகளையும் நம்மளால் பார்க்க முடியும். அதாவது நூதன கோலத்தில் இவையெல்லாம் காட்சி கொடுக்கிறது இந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோவிலுடைய வளாகம். இப்படி கோழிகளை உயிரோடு தொங்க விட்டு ஈடு போட்டால் திருட்டு போன பொருட்கள் கூட உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மாபெரும் நம்பிக்கை. இன்றைக்கும் அதில் நிறைய விஷயங்கள் தீர்வுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தீங்கு செய்யக்கூடிய எதிரிகள் வீழ்ந்து போவாங்க அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை. இதே போல குழந்தை வரம் கேட்டு கோயில் மரத்தடியில் தொட்டில் கட்டி வேண்டுதல் வைக்கக்கூடிய பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லலாம். தன்னுடைய வேண்டுதல் குறித்து துண்டு செட்டில் எழுதி கோவில் வளாகத்தில் கட்டி வைத்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது தொடர்ந்து முனியப்பனை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மத வேறுபாடுகளை எல்லாம் கடந்து குழந்தை வரம் கேட்க இங்கு நிறைய பக்தர்கள் வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதும் பக்தர்கள் வருவது, அதற்கு மீறியும் வருவது வியப்பை ஊட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் பெற்ற பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்த கோவில் வளாகத்தில் குழந்தை சிலைகளை நிறுவக்கூடிய வினோதம் தொடர்ந்து இந்த கோவிலில் நடந்து வருது. இந்த கோவில் வளாகத்தில் 100 கணக்கான குழந்தைகளுடைய சிலைகளை நம்மளால் பார்க்க முடியும். அத்தனை சிலைகளுக்கும் அதற்கு பின்பும் ஒவ்வொரு கதைகள் இருக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நேர்த்திக்கடன் இருக்கிறது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்க முடியும். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த குழந்தை சிலைகளையும் கடவுளாக கருதி வழிபட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாம். மருத்துவ படிப்புக்கு டாக்டர் சிலை வைத்தும், கால்நடைகளை பிணியில் இருந்து காக்க ஆடு மாடு கோழி குதிரை போன்றவைகளுடைய சிலைகளையும் விற்கிறாங்க.
இதே போல இந்த கோவிலை வடிவமைத்து மறைந்து போன சிற்பி சுவாமிக்கு பணிவிடை செய்து இறந்து போன பூசாரிகள் சிலைகள் அவர்களுடைய சிலைகளும் கூட இந்த கோவிலுடைய வளாகத்துல பிரதிஷ்டை செய்திருக்காங்க. இவையெல்லாம் ரொம்பவே வினோதம் அப்படின்னு தான் சொல்லணும். காடுகள் மலைகள் மேடுகள் மடுவுகள் அப்படின்னு அனைத்தையும் தாண்டி தினமும் இங்கு பக்தர்கள் திரண்டு வந்து வழிபட்டு போறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இதுல குறிப்பிட்டு நாம ஒன்னு சொல்லணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில பக்தர்களுடைய கூட்டம் இந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் வளாகத்துல அலைமோதி கொண்டிருக்கும். அதே போல அமாவாசை நாட்கள்ல அலையென பக்தர்கள் திரண்டு இந்த முனியப்பனை காண்பதற்காக இந்த இடத்திற்கு வருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் அப்படின்னா அந்த அதை ஊரை சுற்றி காவல் தெய்வமாய் இவர் விளங்குறாரு. மலையின் கீழே இருக்கக்கூடிய இந்த இருட்டுக்கல் முனியப்பன் இந்த கோவில் வளாகத்துல விநாயகர் சக்தி சிலையெல்லாம் இருக்கிறது நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல அரிவாளோடு 10 அடி உயரத்துல கம்பீரமா நின்று நமக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரணமா மக்கள் முதல் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் அமைச்சர்கள் அப்படின்னு பலதரப்பட்டவர்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுறத நம்மளால பார்க்க முடியும். கற்பகம் கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை அப்படிங்கிறவரு இந்த கோவிலுடைய பூசாரியா இருந்திருக்காரு. ஏழுமலைக்கு சின்னக்கண்ணா அப்படிங்கிற மனைவியும் 2 ஆண் பிள்ளைகளும் இருந்தாங்களாம். ஏழை குடும்பத்துல பிறந்த ஏழுமலை ஒருவேளை உணவுக்கே திண்டாடி வந்திருக்காரு. அப்ப ஒரு நாள் கனவில் தோன்றிய இருட்டுக்கல் முனியப்பன் தன்னுடைய தினமும் தன்னை தரிசித்து வருமாறு சொன்னாரா. அன்று முதல் கடந்த 40 வருடத்திற்கும் மேற்பட்டு அந்த கோவிலுக்கு பூசை செய்து வருவதாக கூறப்படுது. மேலும் காலையில் கோவிலுக்கு வரக்கூடிய இந்த எழுமலையான பூசாரி இங்கே வந்து அந்த சிலைகள் அனைத்தையும் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து மாலைகளை அணிவிப்பார். அதன் பிறகு ரூபாய் நோட்டு மாலையையும் மட்டும் முனியப்பனுக்கு சாத்தப்படுது. பூசாரி ஏழுமலை தன்னுடைய உதவி ஆட்களுடன் ஒவ்வொரு சாமிக்கும் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்து கொண்டே வருவார். தீபாராதனை செய்துவிட்டு பாடல்களை தொடங்கியதும் உச்சி வானில கருட தரிசனம் கிடைக்குமா. இதை ஒரு நல்ல சகுனமாக கருதி பக்தர்கள் வழிபட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது 1 நாள் 2 நாள் இல்லை, பல வருடங்களாக நடக்கக்கூடிய ஆச்சரியத்தில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முனியப்பன் சாமி சிலை அருகே வரக்கூடிய பூசாரி பக்தர்களுக்கு பேய் ஓட்டுதல், கல் போட்டு பார்த்து குறி சொல்லுதல், முட்டையில் பெயர் எழுதி வைத்து எதிரிகளை அழிப்பதற்காக பூசை செய்வது அப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் வேண்டிக் கொண்டு நேர்த்தி கடனா கோழிகளை தொங்க விடுவதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வேண்டிக் கொண்டாங்க அப்படின்னா 3 வாரத்துல அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறி விடுவதாகவும், அதிகபட்சமா 3 மாதத்துக்குள்ள நிறைவேறி விடுவதாகவும் உறுதியா இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் நம்புறாங்க. உண்மையாகவே அங்கு நடக்கக்கூடிய பூசை பரிகாரங்கள் வழிபாடு எல்லாமே வெளிப்படையாகவே செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது. இந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா மிகப்பெரிய சக்தியை பெற்றவர்களாகத்தான் நாமும் வருவோம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது நிறைய விஷயங்களை நம்மளால் வினோதமான முறையில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை வரம் வேண்டி மடியை ஏந்தி நிற்கக்கூடிய பெண்களை நாம் இங்கே பார்க்கலாம். அப்படி இங்கே நாம் பார்க்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக ஒரு நாள் குழந்தை வரம் கிடைத்து விட்டு தான் இந்த கோவிலுக்கு வந்து நேர்த்தி கடன்கள் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கும் இந்த கோவில் பற்றியோ இந்த கிராமத்தை பற்றியோ தெரிந்திருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நமக்கு எப்போவாவது நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக நாம் போக வேண்டிய கோவில்களில் இந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த கோவிலில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கு அந்த முனியப்பனுடைய கால் தடங்களை பார்த்ததாகவும் அவருடைய அதிர்வை உணர்ந்ததாகவும் இரவு நேரங்களில் மனிதன் போல நடந்து வந்து அங்கு காவல் காப்பதாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுவதை நம்மளால் பார்க்க முடியும். அதாவது முனியப்பன் அப்படின்னு சொன்னாவே அவர் எப்போவாவது கண்ணுக்கு தெரியாமலோ அல்லது புகை வடிவத்திலோ மண் வடிவத்திலோ காற்று வடிவத்திலோ மழை வடிவத்திலோ ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த அந்த ஊரையே சுற்றி சுற்றி காவல் காப்பார் அப்படின்னு விஷயமெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல தான் இந்த இருட்டுக்கல் முனியப்பனுக்கும் சொல்கிறாங்க. அதாவது மக்களை கம்பீரமாக காத்து நிற்கக்கூடிய ஒரு கடவுள் தான் இந்த முனியப்பன் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முனியப்பன் சுவாமி பற்றிய ரொம்பவே சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.